வணக்கம் அண்ட் வெல்கம். இது ஐபிஎல் ஸ்பெஷல். உங்க நியூஸ் எல்லாம் நான் பரத். போட்டியின் இறுதி நாள், மிகப்பெரிய யுத்தம் காத்துக்கிட்டு இருக்கு. சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர், கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்டு சென்னை வர்சஸ் யங் பிளட் கொல்கத்தா. எப்படி இருக்க போகுது இந்த மேட்ச்? இதை பற்றி பேசுகிறதுக்காக தான் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. அதற்கு முன்னாடி ஒரு சின்ன மெசேஜ். இன்றைய ஷோ, இன்றைய நேரலை, ஒரு மணி நேர போட்டி, ஒரு மணி நேர ஷோ. ஏன்னா இறுதி போட்டின்றதுனால நேயர்கள் கால் பண்ணலாம், நிறையா விஷயங்கள் பேசலாம், கெஸ்ட் கிட்ட கேட்கலாம், போட்டியை பற்றி தங்கள் கருத்துக்களை சொல்லலாம். வெல் கோயிங் டு த ஷோ. இன்றைக்கி நம்ம கூட ஷோவில் ஜாயின் பண்ணியிருக்கிறது நிதின் குமார், கிரிக்கெட் விமர்சகர். சார் வெல்கம். சார் வெல்கம். வெல்கம். இன்னைக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வர்சஸ் யங்ஸ்டர்ஸ், பயங்கரமான ஒரு போட்டியா இருக்க போது. ரெண்டு பேருமே இதற்கு முன்னாடி கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க, இதற்கு முன்னாடி ஃபைனல்ஸ்கள்ல ஆடி இருக்காங்க. சோ எப்படி இருக்கும் இன்றைய போட்டி? இன்னைக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப ஈவன்லி கான்டெஸ்டட் கேமா இருக்க போது. நீங்க சொன்ன மாதிரி, இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி, ஒரு டீம் வந்து ஃபுல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சிஎஸ்கே, அவங்க கேகேஆர் சைட் பாத்தீங்கன்னா யூத், ஆல்மோஸ்ட் யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் 4-5 வரைக்கும் யூத்து. ஸோ அதனால் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் ஹெல்ப் ஆகும், அவங்க யூத் வந்து ஃப்ரீயாக ஆட போகிறாங்க. ஸோ அதனால் இது ஒரு வெரி ஈவன்லி பாய்ஸ் கேமாக இருக்க போகிறது நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு த கேம். பரத், ஈவன்லி பாய்ஸ் அப்படின் போது ரெண்டு வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் மோதுறாங்கப்பா, அயன் மார்கன் அண்ட் தோனி, எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கேமாகவும் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மார்கன் வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன், ரீசெண்டாக இப்போ தான் வின் பண்ணியிருக்காரு வேர்ல்ட் கப்பை, அண்ட் அதுவும் இங்கிலாந்து டீமை லீட் பண்ணியிருக்காரு கேப்டன். அதுவும் ஒரு பிக் அகெயின் கிரிக்கெட் லவ்விங் கண்ட்ரி. அதே மாதிரி நம்ம எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா அகெயின் T20 வேர்ல்ட் கப் ப்ளஸ் 50 ஓவர் வேர்ல்ட் கப் ரெண்டும் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இங்கே தான் வந்து ஒரு கேப்டன்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக எந்த பவுலர் எங்கே மூவ் பண்ணோம், எந்த லிங்க்ஸ் போடணும் பவுலரு, ஃபீல்ட் பொசிஷன்ஸு, இதெல்லாமும் வந்து ஒரு மைண்ட் கேம்ஸ் வந்து ஒரு 15-20% வந்து இம்பார்ட்டன்ஸ் ப்ளே பண்ணணும் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் அப்பார்ட் ஃப்ரம் பிளேயர்ஸ் பிளேயிங், அந்த சுச்சுவேஷனில் யார் கேமை பெட்டராக ரீட் பண்ணுறாங்கிறத வச்சு தான் ஐ திங்க் த கேம் வில் மூவ் ஃபார்வர்ட். ஸோ மார்கன் வெர்சஸ் தோனி வந்து ஆக்சுவலாக ஒரு பிகர் பிக்சர். இது ஒருத்தவங்க யார் ஹூ கம்ஸ் அவுட் பெட்டர் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் கமிங் பேக் டு கேகேஆர், இந்த சீசன் சூப்பராக ஆடினாங்க, எல்லாரையும் ஏறி மிதிச்சிட்டாங்க. பல விஷயங்கள் சொன்னாலும் போன மேட்ச்சில் பல பேர் 15th ஓவர்லேயே மேட்ச் முடிஞ்சு போச்சுப்பான்னு சொல்லியிருந்த டைத்தில் ஒரு மினி கொலாப்ஸ், ஒரு ஹார்ட் அட்டாக் கொடுத்தாங்க கேகேஆர் ஃபேன்ஸுக்கு. அந்த கேகேஆர் ஏன் அப்படி ஆச்சு? கேகேஆரோட ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்னஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபினிஷிங், பேட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில். போலிங் வந்து அவங்களோட ஸ்ட்ரெங்த், அவுட்ஸ்டாண்டிங் போலிங். பட் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 5-6-7 மார்கன் அஸ் அ கேப்டன் வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்டாட் பார்த்தேன், அவரோட ஆவரேஜ் வந்து இட் இஸ் லோவர் தென் ரபாடா அஸ் அ பேட்டிங் ஆவரேஜ். ஓகே. அண்ட் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவர் தினேஷ் கார்த்திக் அகெயின், அவங்க வந்து எஸ்பெஷலி இந்த ஷார்ஜா விக்கெட்டில் வந்து இந்த ரன்ஸ் அடிக்கிறது கஷ்டமாக இருக்கிற இடத்துல வந்து தே ஹவ் ஸ்ட்ரகிள். ரசலும் இல்லை டீமில் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸில். ஸோ ஷகீப் வந்து புதுசாக உள்ளே வந்து விளையாடிருக்காரு. ஸோ அவங்களோட லோவர் ஆர்டர் பேட்டிங் ஃபினிஷிங் வந்து போராக இருந்தது. ஸோ ப்ரெஷரில் வந்து தேவர் நாட் ஏபிள் டு கோப் அப். லாஸ்ட் கேம் வின் பண்ண வேண்டிய கேமை ஆல்மோஸ்ட் தோத்துருப்பாங்க, தேங்க்ஸ் டு ராகுல் திரிபாதி, அவரோட சிக்ஸ் அடிச்சதுனால தே கேம் இன்டு த ஃபைனல்ஸு. ஸோ ஒரு ஈஸி மேட்சை ஒரு காம்ப்ளிகேட் பண்ணாங்க. ஐ திங்க் அவங்களோட வீக்னஸ் அந்த இடம் தான், அந்த ஒரு லோவர் ஆர்டர் ஃபினிஷிங்கை வந்து கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணாங்கன்னா தே மைட் பி பெட்டர். ஏன்னா மார்கன் கார்த்திக் ரன்ஸ் அடிக்கலைன்னா அந்த டீம் ரொம்ப கஷ்டம், டாப் 3-4 நம்பிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக. ஸோ அதை தான் சிஎஸ்கே ஷுட் கேபிட்டலைஸ். அந்த கமிங் பேக் டு த வென்யூ, ஷார்ஜாலே ஆடிட்டோங்க நிறைய மேட்ச், க்ளோஸ் கான்டெஸ்ட்டு, ஸ்பின்னர்ஸ் அப்படி வச்சு முடிச்சிட்டோம். இப்படிலாம் கேகேஆர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இன்னைக்கு துபாய், வென்யூ டிஃப்ரெண்ட், அந்த கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட். எப்படி ஆட்டிடியூட் இருக்க போகுது கேகேஆருக்கு கோயிங் டு த கேம்? குட் க்வெஸ்சன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ்ட் 3 ஷார்ஜா மூணுத்திலையும் ஜெயிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து ஐ கால் தம் ஷேக்ஸ் ஆஃப் ஷார்ஜா. ஏன்னா வந்து ஷார்ஜாவில் எல்லா மேட்சும் வந்து அவங்க வந்து அந்த டைமென்ஷன்ஸ் ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. ஏன்னா அங்கே பவுண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பவுண்ட்ரிஸ்லாம் ஒரு 60-65 meters தான். ஸோ ஓப்பனர்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் ஆர் சுப்மன் கில் வந்து அதை நல்லா கேபிட்டலைஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 6 oversல் எந்த பவுலரை எந்த பவுண்ட்ரி ஷார்டர் பவுண்ட்ரியை யூஸ் பண்ணி ஏறி வந்து அடிக்க முடியும், எஸ்பெஷலி ஒரு மிட் விக்கெட் ஆர் லாங் ஆன், அதை கேபிட்டலைஸ் பண்ணி அடிக்கும் போது தேவர் ஏபிள் டு ஸ்கோர் பெட்டர். பட் துபாய் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அன்இக்வல் பவுண்ட்ரிஸ், ஸ்ட்ரெயிட்டிஷ் பவுண்ட்ரிஸ் லாங்கராக இருக்கும், ஸ்கொயர் பவுண்ட்ரிஸ் கொஞ்சம் ஸ்மாலராக இருக்கும். ஸோ அவ்வளோ ஈஸியாக இருக்காது ஃபார் அ பேட்ஸ்மேன் டு ப்ளே. அண்ட் அதர் திங் ஆல்சோ வந்து ஸ்பின் அவ்வளோ எடுக்காது விக்கெட்டில். மேபி ஷார்ஜாவில் ஸ்லோவிஷாக இருந்தது விக்கெட்ஸ், இதில் வந்து கொஞ்சம் இட் வில் சப்போர்ட் சீமர்ஸ், கொஞ்சம் பால் வில் கம் ஆன் டு த பேட். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்பின்னர்ஸுக்கு அவ்வளோ டேர்ன் ஆகாத போது நீங்கள் வந்து ஸ்பின்னர்ஸை வந்து ஒரு ஸ்பின்னர் ஆகாமல் ஒரு மீடியம் பேசராக விளாடணும். நான் ரவீந்திர ஜடேஜா ஆர் ஃபார் தட் மேட்டர் ஷகீப் உல்ஹாசன் ஆடினார்னா தோ தே மே டர்ன் டு டேர்ன் த பால் இன்னும் கொஞ்சம் குவிக்கராக இட் வில் கம் ஆன் டு த பேட். மேபி தே லவ் டு பிளே தம் அஸ் ஸ்லோவர் மீடியம் பேஸ் பவுலர்ஸ் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ விக்கெட் ஐ திங்க் வில் சப்போர்ட் போத் பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன்.
பட் இட் வில் டிபெண்ட் ஆன் த மிடில் ஓவர்ஸ். யார் வந்து அவங்க சைட்லையும் சரி நம்ம சைட்லையும் சரி அந்த ஓவர்ஸ் 9-16 நம்ம யூஸ்வலாக பார்த்தோன்னா சிஎஸ்கே வந்து அங்கே தான் வந்து அவங்க இந்த எஸ்பெஷலி இந்த சீசனில் வந்து தேர் ரன் ரேட் ஹஸ் கம் டவுன் சம்மர் அரௌண்ட் 6.7-6.8 தான் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து கேகேஆர் வில் லுக் டு கேபிட்டலைஸ். ஏன்னா அவங்களோட மிடில் ஓவர்ஸில் வந்து சக்கரவர்த்தி போடுவார், அதே மாதிரி நாராயண் போடுவார், ஃபர்கியூசன் போடுவார். ஸோ அந்த இடத்துல ஸ்லோ பண்ணிட்டாங்கன்னா ஃபினிஷ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ சிஎஸ்கே வந்து இந்த மொமெண்டம் இனிஷியலாக நல்லாயிருக்கும். ஃபாஃப் அண்ட் ருத்துராஜ் பார்த்தீங்கன்னா தே டேக் த ஃபஸ்ட் 6 ஓவர்ஸ் டு தேர் ஸ்ட்ரென்த், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுறாங்க. ஸோ அந்த இடத்த இஃப் தே கண்டினியூ ஸ்கோரிங் ஐ திங்க் வி வில் பி ஏபிள் டு டூ பெட்டர். ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் அவங்க போலிங் வெர்சஸ் நம்ம பேட்டிங். ஸோ இந்த விக்கெட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். நீங்கள் சொன்ன மாதிரி துபாயில் நம்ம ஆல்ரெடி ஆல்ரெடி ஜெயிச்சிருக்கோம். ஸோ வீ லேவ் அன் எஜ் ஓவர் கேகேஆர். ஸோ வீ லேவ் அன் எஜ் ஓவர் கேகேஆர்னு சொல்கிறாங்க. கமிங் பேக் டு கேகேஆர், இன்னைக்கு நீங்கள் கேகேஆரில் ஒரு பாஸாக இருந்தீங்கன்னா, மக்குல்லாமா உட்காந்தீங்கன்னா, உங்கள் 11ல ரஸ்ஸை இன்க்ளூட் பண்ணுவீங்களா? யாரை வெளில எடுப்பீங்க? ப்ரொவைடட் இஸ் ஃபிட். அப்சல்யூட்லி, இஃப் ஹீ இஸ் ஃபிட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹீ வில் வாக் இன் டு த கேம். ஏன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஷகீபுல் ஹசன் நான் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து இந்த விக்கெட் வந்து 3 ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விக்கெட் இல்லை. ஷார்ஜா வந்த எஸ், ஏன்னா ஸ்லோவிஷ் விக்கெட், ஸோ 3 ஸ்பின்னர் ஆடுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த விக்கெட்டில் வந்து 2 ஸ்பின்னர் ஷுட் பி இனஃப். ரஸ்ஸோட அட்வான்டேஜ் என்னன்னா ஹி போல்ஸ் த ஸ்லோவர் ஒன்ஸ் நிறையா. ஸோ அந்த ஸ்லோவர் ஒன்ஸ் பிக் பண்ணுறது கஷ்டம். ப்ளஸ் வந்து ஹி பிகாஸ் ஆஃப் இஸ் ஹைட் ஹி ஆல்சோ கெட்ஸ் கொஞ்சம் பவுன்ஸ் நிறையா கிடைக்கும். ஸோ அது வந்து நம்ம நிறையா லோவர் அண்ட் பேட்ஸ்மேனுக்கு வந்து கொஞ்சம் ஹிட் பண்ணுறது டுவர்ட்ஸ் ஏன் கஷ்டமாக இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டெத்தில் தான் போட்டுட்டு இருந்தார். லாஸ்ட் ஒரு 5-6 ஓவர்ஸில் தான் ஹி வாஸ் கமிங் அண்ட் போலிங். ஸோ ரசல் கண்டிப்பாக ஆடுவேன். அண்ட் அவரோட பேட்டிங் பற்றி சொல்ல வேண்டாம், பயங்கர ஹிட்டர். ஸோ அதனால இருந்தால் நிஜமாலுமே அவங்களுக்கு ஒரு அசுர பலம் கிடைக்கும்னே சொல்லலாம். வெல், நம்ம இந்த மேட்சை பற்றி பேசிட்டு இருந்த போது ஸ்டார்டிங்லேயே கெஸ்ட் சொன்னார், இது வந்து மைண்ட் கேம் பிட்வீன் தோனி அண்ட் மார்கன் அப்படின்னு சொன்னார். நாம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோனியோட தீவிர ஃபாலோவர் தோனி தான்ப்பா எனக்கு எல்லாம் சொல்லக்கூடியவர். இந்த மேட்சை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். ஓவர் டு த வீடியோ பைட். சிஎஸ்கேவுக்கு விசில் போடு. இன்னைக்கு நடக்க போகிற ஃபைனல் மேட்ச் சிஎஸ்கே வாஸ் கேகேஆர். ரெண்டு பேருக்கும் இன்றைக்கி பயங்கரமான ஃபயர் இருக்கும். இன்றைக்கி இந்த மேட்சை பார்க்குறதுக்கோசரம் லாஸ்ட் இயர்லேருந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி இந்த மேட்சை வந்து சூப்பராக முடிச்சு கொடுப்பாங்கன்னு எல்லோரும் நம்புவோம். அதுவே பாசிட்டிவாக இன்றைக்கி சிஎஸ்கே தான் கப் எடுக்கணும், எடுக்குது சிஎஸ்கே தான் கப்பு. லாஸ்ட் இயர் நடந்த மேட்ச்சில் நம்ம சிஎஸ்கே விளையாடலன்னு எல்லாரும் வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி நெகட்டிவாக தோனி சாரை பற்றி பேசும்போது எனக்கு அது பிடிக்காம போய் தான் இந்த சிஎஸ்கே தோனி சார் அப்படின்ற அந்த விஷயத்தை ஹோம் ஆஃப் தோனி ஃபேன் கிரியேட் பண்ணேன். எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் வந்து மறுபடியும் தோனி சாரோட பிளேவை எல்லாரும் யோசிச்சு பார்த்தாங்க. பார்த்துட்டு மறுபடியும் தோனி சார் தான், என்ன தோல்விகளை சந்தித்தாலும் தோனி சார் தான் எல்லாரும் பேசினாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் அவர் மறுபடியும் ஒரு பிளே பண்ணார் லாஸ்ட் மேட்ச்சில். எல்லாரும் ரொம்ப சூப்பராக பார்த்து அது ரொம்ப ஃபீலிங்ஸாக அந்த மூமெண்ட்டை நம்ம எல்லாரும் ரசித்தோம். பட் இந்த டைம் இன்னைக்கு ஃபைனல், இன்னைக்கு சிஎஸ்கே கப் எடுக்க போகுது. எல்லாரும் நம்புங்க, சிஎஸ்கேவுக்கு விசில் போட்டுட்டே இருங்க. சிஎஸ்கே இன்னைக்கு கப் அடிக்குது, சிஎஸ்கேவுக்கு விசில் போடு. வெல், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்களை சொல்கிறார் அவர், தோனி தோனி தான் அப்படின்னு. கமிங் பேக் டு திஸ் கேகேஆர் ஸ்குவாட் டாப் 2, அதை பற்றி நம்ம பேசி ஆகணும். அஃப்கோர்ஸ் சுபன் கில் அண்ட் வெங்கடேஷர் பயம்லாம் என்னன்னே தெரியாதுன்னு ஆடிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ நெசசரி யாராவது ஒருத்தர் கிளிக் பண்ணணும் அப்படின்றது கேகேஆருக்கு. ரெண்டு பேரும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் ஃபார் கேகேஆர். எஸ்பெஷலி இந்த சீசன் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் இது லாஸ்ட் ஃபியூ மேட்சஸில் இ ஹஸ் கம் பேக் டு ஃபார்ம், நல்லா விளையாடிட்டு இருக்காரு. போன மேட்சும் அவங்களால தான் ஆல்மோஸ்ட் தே வேர் ஏபிள் டு வின். அவங்க அந்த ஸ்டார்ட் கொடுக்கலன்னா அகெயின்ஸ்ட் டெல்லி கண்டிப்பாக தோத்துருப்பாங்க. ஸோ சுப்மன் கில் ஆர் வெங்கடேஷ் ஐயர், ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஃபயர் பண்ணியே ஆகணும் ஃபார் கேகேஆர் டு புட் அ டீசன்ட் ஸ்கோர். சேசிங்காக இருக்கட்டும் இல்லை ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறத எதுவாக இருந்தாலும். அண்ட் என்னை பொறுத்தவரைக்கும் ராகுல் திரிபாதி, இவங்க மூணு பேரும் கீயாக இருப்பாங்க. ஏன்னா வேறு யாரும் அவ்வளோ ஃபார்மில் இல்லை. பேட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது அவங்களுக்கு. டாப் 3-4 மேபி நிதிஷ் ராணா கொஞ்சம் விளையாடினார். பட் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து தே ஹவ் பீன் த வெரி வெரி க்ரூஷியல் பிளேயர்ஸ் ஃபார் கேகேஆர். ஸோ இவங்க ஃபயர் பண்ணால் எஸ் தே ஹவ் அன் எஜ். அண்ட் டெக்னிக்கலி வெங்கடேஷ் ஐயரோட சக்ஸஸ்க்கு என்ன காரணம் ஆஸ் அ பேட்ஸ்மேன்? சி, வெங்கடேஷ் ஐயர் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவரோட ஹை பேக் லிஃப்ட். ஸோ வென் த பால் கம்ஸ் ஆன் ஈ இஸ் ஏபிள் டு பிளே தோஸ் ஸ்ட்ரோக்ஸ் ஃப்ரீலி, எஸ்பெஷலி ஓவர் லாங் ஆன், மிட் விக்கெட், லாங் ஆஃப் ஒன்று. ரெண்டாவது வந்து ஆன் த ரைஸும்பாங்க, பால் வந்து எஸ்பெஷலி வென் இட் பவுன்சஸ் அண்ட் கம்ஸ் ஆன் டு த பேட் ரொம்ப நல்லா விளாட்றாரு ஆன் த ரைஸ். ஸோ அது விளாடும் போது ஹீ ஃபைன்ஸ் இட் ஈஸி. அண்ட் தேர்ட் திங் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபியர்லெஸ் கிரிக்கெட். சி, T20 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆல் அபவுட் இந்த மைண்ட் வந்து ஃப்ரீயாக வச்சுட்டு. அவர் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஹி மேட் அ பாயிண்ட் இந்த போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன். நிறையா சமயம் வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சி விளாடிட்டு இருந்தேன், பட் அந்த பண்ணும்போது ஐ லாஸ்ட் த கரண்ட் மூமெண்ட்.
மூமெண்ட், இந்த மூமெண்ட்ல வர வேண்டிய பால் நான் வந்து நடுவில் சரியா அடிக்காம போயிட்டேன். ஸோ ஐ வாஸ் மிஸ்ஸிங் ஆன் தட் க்ரூஷியல் ரன் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு போன மேட்ச்ல திருப்பி ஸ்டார்டட் பிளேயிங் ஃப்ரீலி, நீங்கள் எஸ்பெஷலி அகேன்ஸ்ட் டெல்லி. அந்த பவர் பிளேல வந்து ஹீ இஸ் ஏபிள் டு எக்ஸ்ப்ளாய்ட் த ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பெட்டர். இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஷார்ட்டேஜ் பவுண்ட்ரிஸ் எது இருக்கோ அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறாரு. ரெண்டாவது என்ன பண்ணுறாருன்னா, அந்த சர்ட்டன் பிச்சர்ஸில் சர்ட்டன் லிங்க்ஸ் போடும்போது ஃபார் சர்டன் பேட்ஸ்மேன், நேற்று ஜஸ்ட் நீங்கள் டெக்னிக்கலாக கேட்டதுனால நேற்று ஷார்ஜாவில் வந்து 8 meter லெங்க் வாஸ் அ குட் லெங்க்த் போட்டுட்டு இருந்தாங்க போலர்ஸ். ஸோ அவர் என்ன பண்ணார்னா, ஈ நியூ தட் க்ரீஸில் இருந்தோம்னா 8 meter இஸ் டஃப் டு ஹிட்னு சொல்லிட்டு ஈ ஸ்டார்டட் கமிங் டவுன் த விக்கெட். 8 meters ஈ மேட் இட் இன் டு அ 6 meter 5 meter லெங்க் உள்ள வரும்போது. ஸோ தென் த பால் கம்ஸ் ஆன் டு த பேட் ஈஸிலி டு பிளே ஓவர் மிட் விக்கெட் ஆர் அ லாங் ஆன். அண்ட் ஸோ அதுதான் அவரோட இது. மறந்துடாதீங்க, வெங்கடேஷ் ஐயர் வந்து ஈ கேன் சிப் இன் வித் போலிங் டூ. ஒரு 3-4 ஓவர் தைரியமாக வந்து இறக்குறாரு. அண்ட் இஸ் கைண்ட் ஆஃப் அந்த ஸ்லோவர்ஸ் ரொம்ப நல்லா போடுறாரு. ஓகே, அண்ட் கமிங் பேக், நிதிஷ் ராணாவை பற்றி நம்ம பேசினோம். நிதிஷ் ராணா அன்சங் ஹீரோவாக இருக்காரோ? ஒரு 20-25 சிப் இன் பண்ணுறாரு, லோவர் டவுனில் நிற்கிறாரு, ஒரு ரெண்டு விக்கெட்டை ஹோல்டு பண்ணுறாரு, பட் ஸ்டில் அவரை ஃப்ளோட்டரை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிதிஷ் ராணா ஒன் ட்ராப் ஆடலாமா, இல்லை ஈ கேன் கோ ஃபினிஷர் இல்லை அவங்களுக்கு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஸ்டார்டிங்கில், கேன் இ பி த ஃபினிஷர்? ஐ திங்க் அவங்க மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா, மெக்கலம் ஆர் ஓஎன் மார்கன் வந்து கார்த்திக் ஹாஸ் பீன் நேம்ட் அஸ் அ ஃபினிஷர். ஏன்னா ஐடியலி கார்த்திக் வந்து நம்பர் 4 விளாடக்கூடிய பிளேயர் தான் அவர், ஹி பில்ஸ் த இன்னிங்ஸ். பட் அவங்களோட டீம் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நம்பர் 3 ராணா அப்படி தான் போயிட்டுருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்பர் 4 3 திரிபாட்டி வராரு, 4 இப்போ ராணா வராரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மாற்ற மாட்டாங்க. ஐ திங்க் அவர் என்ன இதாயிருச்சுன்னா, இவங்க 1-2-3 வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் வந்து நிறைய பால்ஸ் கன்சியூம் பண்ணும் போது அவருக்கு மேபி இஸ் நாட் ஸ்பெண்டிங் டூ மச் டைம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் பால்ஸ் ஒரு 10-15 பால்ஸ் அவர் விளாடி கொஞ்சம் ப்ளே, இஃப் ஹி பிளேஸ் இன் வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஐ பிலீவ் யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் ஃப்ரீலி. ஸோ ப்ரெஷரில் கொஞ்சம் இருப்பார், கண்டிப்பாக ரன்ஸ் கொஞ்சம் நாட் ஸ்கோர்ட் மச். ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்னித்த மேட்ச் மேபி இஃப் இஃப் இஸ் டிட்டர்மைன்னா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். இஸ் அ வெரி டேலண்டட் பிளேயர், நிறையா ஸ்கோர் பண்ணியிருக்கார் நிதிஷ் ராணா. இன்ஃபேக்ட் ஐபிஎல் லெக் 1 கூட இந்தியாவில் விளாடும் போது இ ஸ்கோர் லாட் ஆஃப் ரன்ஸ். அவர் தான் ஹீரோவாக இருந்தார் கேகேஆருக்கு. அண்ட் கமிங் பேக் டு ஆயன் மார்கன், நீங்கள் சொன்னதுலேருந்தே ஒரு விஷயம், ஆயன் மார்கனை 1 drop 2 drop முன்னாடியே வந்தார்னா ஹீல் ஹேவ் சம் பால்ஸ் டு கன்சியூம், சிங்கிள்ஸ் நச் பண்ணி எல்லாம் ஹீல் கெட் த ஃபீல் ஆஃப் த விக்கெட், மிடில் ஆஃப் த பேட்டில் 2 பால் படும். மார்கன் ஏன் முன்னாடி வரக்கூடாது இன் பிளேஸ் ஆஃப் திரிபாட்டி? கண்டிப்பாக ஆக்சுவலாக நல்ல பாயிண்ட் அது, ஹீ கேன் கம். என்ன ஒரே ஒரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும்னா, ஏன்னா இப்போ நம்ம அவங்கள பொறுத்த வரைக்கும் 1-2-3 வந்து இப்போ ஃபார்மில் இருக்காங்க. இப்போ சடனாக அதை டிஸ்டர்ப் பண்ணும் போது மேபி அவங்களோட மொமெண்டம் ஆஃப் த சைட், ஏன்னா இப்போ மார்கன் ஃபார்மில் இல்லாதனால கொஞ்சம் பால்ஸ் கன்சியூம் பண்ணுவார், மேபி டே பால் 1 ஹி மே நாட் பி ஏபிள் டு ஸ்கோர். ஸோ அந்த க்ரூஷியல் ஃபைனலில் வந்து மேபி அந்த 5-10 பால்ஸ் தட் ஹி ஈட்ஸ் அப் நாளைக்கு வந்து அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக போயிடக்கூடாது. ஸோ மேபி இந்த மேட்ச்சில் அந்த ரிஸ்க் எடுப்பாங்களாம் தெரியும், இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் மேபி ஒரு லீக் ஸ்டேஜில் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆனால் ஹூ லேட் டு கோ ஃபார் த சாய்ஸ்னு சொல்கிறீங்க. வெல் சார், எக்ஸ்பீரியன்ஸ்டு சிஎஸ்கே வர்சஸ் யங் பிளட் கேகேஆர். வெல், நம்ம வந்து பேட்டிங்கை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், போலர்ஸ் அவங்களோட போலிங் அட்டாக் எப்படி இருக்குது, வில் தட் சூட் துபாய்? அவங்க போலிங் அட்டாக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த டோர்னமெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும், ஏன்னா சுனில் நாராயண் அண்ட் வருண் சக்கரவர்த்தி அவங்கள வந்து ட்வின் மிஸ்ட்ரி போலர்ஸும்பாங்க. அவங்கள வந்து எல்லா டீமும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க விளாட்றதுக்கு. இன்ஃபேக்ட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் சிஎஸ்கே தான் நல்லா விளாடினாங்க அவங்கள லாஸ்ட் மேட்ச். வென் சிஎஸ்கேவும் கேகேஆரும் மோதும் போது சிஎஸ்கே பிளேயர்ஸ் அவங்கள நல்லா விளாடினாங்க. அப்பார்ட் ஃப்ரம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா, ஃபர்கியூசன் வந்து அகெயின் எக்ஸ்ட்ரீம் பேஸ் போலர், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 145-150 போடக்கூடிய பவுலர். அண்ட் மாவி வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் போலர், ஒரு சம் டேஸ் கிளிக் ஆகிறாரு, சம் டேஸ் வந்து சொல்ல முடியல. ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே கண்டிப்பாக அவங்கள ஹேண்டில் பண்ண முடியும். இந்த 8 overs ஆஃப் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண் தான் கீ என்னை பொறுத்த வரைக்கும். ஷக்கீப் விளாட்னார்னா மேபி அவங்கள ஹேண்டில் பண்ணிடுவார் ஷக்கீப், ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் போலர், கண்டிப்பாக அடிச்சிருவாங்க, அவ்வளோ ஒரு மிஸ்ட்ரி இல்லை. ஸோ இந்த 8 bowler இந்த 8 over வந்து வில் பி வெரி க்ரூஷியல். ஸோ இந்த 8 overs ஆஃப் 2 spinners மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் ரொம்ப க்ரூஷியல்னு சொல்கிறாரு. வெல், நாம இந்த போட்டியை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கோம், ஆர்வலர்கள் கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன இந்த போட்டி இப்படி தான் இருக்க போகுது, சிஎஸ்கே ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. சிஎஸ்கே தான் வின் பண்ணு நான் நினைக்கிறேன். கேகேஆரோட ஃபீல்ட் செட்டப் நல்லா இல்லை, அதே மாதிரி ஃபேர் டூப்ளசிஸ் இந்த வாட்டி கண்டிப்பாக 50 ஆஃப் சென்ச்சுரி அடிச்சுருவாருன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி டோனியோட பெர்ஃபார்மன்ஸ் போன மேட்சை விட இந்த வாட்டி ரொம்ப நல்லாவே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி சிஎஸ்கே தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம், என் பேர் சச்சின் சிவா, சென்னை சூப்பர் ஸ்டார்ஸோட கேப்டன். இன்றைக்கி நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் கேகேஆருக்கும் ஐபிஎல் ஃபைனல் நடக்க போகுது. ஒரு சென்னை சூப்பர் ஸ்டார்ஸ் டீம் கேப்டனாக, சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு ரசிகராக, ஒரு கோ இன்சிடென்ட் நடந்துச்சு. எப்படின்னா, துபாயில் நாங்கள் டிபி விளாண்டப்போ
சென்னை சூப்பர் ஸ்டார்ஸும் கேகேஆரும் தான் ஃபைனல் ஆடணும் மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட்டில். அதே மாதிரி இன்றைக்கி சென்னை சூப்பர் கிங்ஸும் நம்ம கேகேஆரும் வந்து ஃபைனல் ஆடுறாங்க. ஒரு சென்னை ரசிகராக, தோனியோட ரசிகராக இன்றைக்கி சென்னை ஜெயிக்கணும்னு நான் விரும்புகிறேன். வாழ்த்துக்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்கணும்னு எல்லாரும் வாழ்த்திட்டு இருக்காங்க. நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது மெக்குலம் எந்த விதமான ஒரு அப்ரோச், பிகாஸ் அவர் வந்து அட்டாக்கிங் கிரிக்கெட்டர், ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டர். ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பார் பஞ்ச் ஆஃப் பிளேயர்ஸ் கிட்ட, பிகாஸ் அவரும் வந்து சிஎஸ்கேவை கிட்ட இருந்து பார்த்தவருன்றதுனால என்ன சொல்லியிருப்பார் அவரோட? ஆக்சுவலாக ஒரு ஒரு இவர் சொன்னார், ஓயன் மார்கன் வந்து இந்த போஸ்ட் மேட்ச் ஒரு இதில், அவர் வந்து இந்த ஐபிஎல் லெக் ஒன் நடந்துச்சு இல்லையா இந்தியாவில், அதில் வந்து 7 ரெண்டு மேட்ச் தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இந்த செகண்ட் சீசன் செகண்ட் லெக் ஆரம்பித்தோன்னே அவர் ஒன்றே ஒன்று தான் சொன்னார், டீம்கிட்ட போய் ஃப்ரீயாக விளாடுங்க, டோன்ட் வரி அபவுட் தி ரிசல்ட்ஸ். நீங்கள் வந்து ஃப்ரீ ஸ்பிரிட்டடாக விளாடும் போது ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்ஸ் நம்ம ஃபேவரில் வரும், நீங்கள் ஃபியர்லெஸ்ஸாக விளாடுங்கன்னு அவர் அப்ரோச். நக்குலம்மை பொறுத்த மட்டும் ஃபியர்லெஸ் அப்ரோச்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிருஷ்ணமூர்த்தி ஃப்ரம் ஈரோடு கால் பண்ணியிருக்கார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம், கேட்குதா? ஹலோ, சார் சொல்லுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? அப்படியா, சரி. கெஸ்ட் கிட்ட ஏதாவது கேள்வி இருக்கா? கண்டிப்பா, ஜடேஜா எப்படி ஆடுவார் அப்படின்னு கேட்கறாரு. ஜடேஜா இன்னைக்கு கண்டிப்பா க்ரூஷியல் பிளேயர் இன்னைக்கு ஜடேஜா பொறுத்த வரைக்கும், ஏன்னா அவர் தான் வந்து ஒரு ஃபினிஷர் ரோல் எடுத்திருக்காரு. ஏன்னா தோனி கொஞ்சம் லிட்டில் அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்கிறதுனால ஜடேஜா தான் ஒரு ஃபினிஷர் இப்போ, பிளஸ் அவரோட 4 ஓவர்ஸ் ரொம்ப க்ரூஷியல். ஸோ ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் பிளேயர் அவர் ஜடேஜா, வந்து கீ பிளேயர் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பா நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சு கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். உங்க வாக்கு அப்படியே பலிச்சா நல்லா இருக்கும். நமக்கு ஜடேஜா கீ பிளேயர். வெல், தமிழரசி ஃப்ரம் சென்னை கால் பண்ணிருக்காங்க. வணக்கம் தமிழரசி. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு ஃபைனல் மேட்ச் வந்துட்டோம். நல்லது போல் பண்ணா அவங்களை எவ்வளவுக்குள்ள ரன் எடுக்க வச்சிருந்தா நல்லது. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. தோனி வந்து ஃபினிஷிங் நல்லா பண்ணி கொடுத்தாரு. இந்த தடவையும் தோனியோட ஃபினிஷிங் நமக்கு நம்ம டீமுக்கு இருக்குமா சார்? தோனி வரைக்கும் வரணுமான்னு பாப்போம், கேப்போம் அவர்கிட்ட சார். சொல்லுங்க சார். சோ நீங்க ஸ்டாட்ஸ் ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா மேடம், அவுட் ஆஃப் 9 கேம்ஸ் துபாயில வந்து 6 போட்டிகள் வந்து டீம் பேட்டிங் செகண்ட் ரெண்டாவது சேஸ் பண்ணவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க துபாயை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேசிங் பெட்டர், டாஸ் வின் பண்ணிட்டு ஃபீல்டிங் பண்ணுறது பெட்டர்ன்னு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், சஜஸ்ட் பண்ணுவேன். பட் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஃபைனல்ஸுங்கும் போது எப்போவுமே ரன்ஸ் அடிச்சுட்டு ஒரு ப்ரெஷர் இருக்கும் பேட்டிங் செகண்டுக்கு. ஸோ நீங்கள் ஒரு 160 ரன் அடிக்கிறீங்கன்னா இந்த ஃபைனல்ஸில் சேஸ் பண்ணும்போது ஒரு 10-15 ரன் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கணும், ஏன்னா அந்த ஒரு மென்டல் ப்ரெஷர் ஒரு ஃபைனல்ஸுக்கு போகும்போது இருக்கும். ஸோ அதனால வந்து மேபி ஒரு பேட் பண்ணிவிட்டு ரன்ஸ் அந்த போர்டு வந்து எப்போவுமே ஹெல்ப்ஃபுல். பட் பிச் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ணால் பெட்டர். ஓகே, சேஸ் பண்ணால் பெட்டர்னு நீங்கள் சொல்கிறீங்க. வெரி குட். அடுத்த காலர் இருக்கார், மில்டன் ஃப்ரம் நாகி. வணக்கம் மில்டன். வணக்கம் சார். சொல்லுங்க. ஆக்சுவலாக சென்னை ஜெயிக்கும் அப்படின்றது என்னுடைய அசம்ஷன். வெரி குட். பட் வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ கேகேஆர் பொறுத்தளவு ஃபெர்கஸ்கன் அவங்களுடைய பவுலிங் வந்து ரொம்பவே இப்போ ரீசெண்டா ரொம்பவே டஃபஸ்டா இருக்குது. ஸோ எஸ்பெஷலி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து, டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து அவங்க ஸ்ட்ரைக்கு மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, லைக் குஜராத் கேக்வாட், டாப் டூ பிளஸ் எல்லாம் மிஸ் ஆனா டீம்ல ஏதாவது கொலாப்ஸ் நடக்குமா? அதான் என்னுடைய ஒரு டவுட். கண்டிப்பா கண்டிப்பா கேட்போம். டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனா என்ன ஆகும்? ஸோ டாப் ஆர்டர் இப்போ நீங்கள் ஒரு இந்த மேட்ச் கூட பார்த்தீங்க, ஐ திங்க் டெல்லி மேட்ச், இந்த லீக் மேட்ச்சில் கூட நம்ம பார்த்தோம், ஃபாஃப் டூ ப்ளஸ்ஸையும் கேக்வாடோ ரன்ஸ் அடிக்க முடியல. நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி 135-136 தான் அடிக்க முடிஞ்சது அந்த கேமை. ஸோ டாப் ஆர்டர் கண்டிப்பாக க்ரூஷியல். பட் ஒரே அட்வான்டேஜ் என்னென்னா, போன மேட்ச் உத்தப்பா வந்து கொஞ்சம் ரன்ஸ் அடித்தார். ஸோ ஒரு 50 அடித்ததுனால மேபி நம்பர் 3, அதுக்கப்புறம் ராய்டும் வந்து அந்த டெல்லி மேட்ச்சில் கொஞ்சம் ரன் ஸ்கோர் பண்ணார். இப்போ தோனியும் நல்ல லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் ஐ திங்க் மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஒரு ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அவங்கள நம்பி இருக்க முடியாது, ஏன்னா என்ன வேணுமோ ஆகலாம். அவர் சொன்ன மாதிரி மேபி டாப் ஆர்டர், மேபி கேக்வாட் ஆர் ஃபாஃப் டூப்ளசி, யாராவது அட்லீஸ்ட் ஒருத்தர் ஸ்டே பண்ணால் பெட்டர் ஒரு 10 ஓவர்ஸ் வரைக்கும். பட் அப்படி ஒரு வேலை இல்லைனாலும் ஐ திங்க் மிடில் ஆர்டர் மேனேஜ் பண்ணுவாங்க நான் பிலீவ் பண்ணுறேன். வெல், நம்மகிட்ட டாப் 10 வரைக்குமே பேட்ஸ்மேன் இருக்கிறதா நம்ம சொல்லிக்கலாம். அகைன் அடுத்த காலர் இருக்காரு, கோபி திருவண்ணாமலை. வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. இன்னைக்கு யார் சார் ஜெயிப்பாங்க ஃபைனலில் கப் அடிக்கிறது? நீங்கள் யார் நினைக்கிறீங்க?
நான் சென்னை சார். வெரி குட். நீங்க சென்னைன்னு சொல்றீங்க, கெஸ்ட் கேப்போம் சார். இன்னைக்கு சார் சென்னைக்கு தான் அட்வான்டேஜ், கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு நானும் நம்புறேன், அதுவே நடக்கட்டும். வெரி குட். அண்டாக்கி, நம்ம வந்து கேகேஆர் பத்தி பேசிட்டு இருந்தோம், மக்குல்லாமா பத்தி பேசிட்டு இருந்தோம், மார்கனை பத்தி பேசிட்டு இருந்தோம், தினேஷ் கார்த்திக் இந்த சீசன் அவர் பேட்ல இருந்து ரன் வராததுக்கு காரணம் என்னவா இருக்கும்? நான் சொன்ன மாதிரி அவர் வரது வந்து ரொம்ப டவுன் தி ஆர்டர். அவர் வரும்போது ஹார்ட்லி ஒரு 5 பால் 10 பால் தான் இருக்குது. அண்ட் இந்த விக்கெட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இந்தியா மாதிரி உடனே ஒரு வந்தவுடனே அடிக்கக்கூடிய விக்கெட்ஸ் இல்லை, கொஞ்சம் டைம் ஆனாதான். எஸ்பெஷலி இந்த ஷார்ஜாலாம் பார்த்துருப்பீங்க, வந்தவுடனே இப்போ கொலாப்ஸ் கூட பார்த்தோம், எல்லா பாலும் ஃபஸ்ட்டுனேருந்தே அடிக்க முடியல. ஸோ தினேஷ் கார்த்திக் அவ்வளோ பால்ஸ் அவருக்கு இல்லை. இன்ஃபேக்ட் அகெயின் சிஎஸ்கே அந்த மேட்ச் அடித்தார், இஃப் யூ ரிமெம்பர், லீக் மேட்ச்சில் கேகேஆர் வர்சஸ் சிஎஸ்கேல அவர் கொஞ்சம் ஏர்லியாக வந்திருந்தார், விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாங்க. ஸோ தினேஷ் கார்த்திக் ஒரு 10-15 பால் நின்றுட்டார்னா கண்டிப்பா இஸ் எ வெரி குட் ஸ்ட்ரோக் மேக்கர், அடிச்சார்னா உங்களுக்கே தெரியும் அக்ரெசிவ் கிரிக்கெட்டர் னு சொல்லணும். சோ அந்த ஆப்பர்சூனிட்டி கொடுத்துற கூடாது, கொடுக்க கூடாது. வெரி குட். அடுத்த காலர் அலமேலு ஃப்ரம் மதுரை. வணக்கம் அலமேலு. அலமேலு மதுரை சார். சொல்லுங்க. இன்னைக்கு டீம்ல வந்து சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு தான் சார் நான் நினைக்கிறேன். வெரி குட். நான் சிஎஸ்கே ரசிகர் தான் சார். வெரி குட், வெரி குட். ஆனா கேகேஆர் நல்ல ஸ்ட்ராங்கான டீமா தான் இருக்காங்க. சிஎஸ்கே கண்டிப்பா. சரி, கேள்வி இருக்கா கெஸ்ட்க்கு? அருண் சக்கரவர்த்தி வந்து 3வது விக்கெட் எடுத்து அது அம்பையர் வந்து கால் பண்ணி அது விக்கெட் இல்லைன்னு. ஆமா கண்டிப்பா. அம்மா வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. அந்த விக்கெட் வந்து நோ பால் ஆனது ஃபிரான்சிஸ் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். மில்லிமீட்டர்ல ஆமா, அது அது வந்து இட் ஹேப்பன்ஸ் டு எனி கிரிக்கெட்டர் இல்ல. ஆன கிவன் டே அந்த ஆனா, பட் அதை யூஸ் பண்ணாம போயிட்டாரோ அன்னைக்கு ஹெட் மேயர், அந்த சான்ஸ் கிடைச்சு மிஸ் பண்ணிட்டாரோ? மிஸ் பண்ணிட்டாரு கண்டிப்பா. இன்ஃபேக்ட் அது அவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 சிக்ஸ் அடிச்சார், ஒரு 12 ரன், அதுதான் அவங்களுக்கு ஃபைனலா ஹெல்ப் பண்ணிது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த 135 எடுத்துட்டு போன ரீசனே அந்த ஹெட் மேயர் வந்து நோ பால்னால திருப்பி வந்து விளாடி ஒரு 2 சிக்ஸ் அடிச்சதுனால தான் ஹெல்ப் ஆச்சு. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் ஸ்டே பண்ணி அடிச்சிருக்கலாம் அவர். ஐ திங்க் அந்த பெனால்டி மேட் ஓவர்ல அவுட் ஆயிட்டாரு. அவுட். பட் ஸ்ரேயசர் எவ்வளவு தான் ஃபைட் பண்ணுவார். லாஸ்ட் பால் 6. அடுத்து வந்து ரமேஷ் ஃப்ரம் பள்ளிக்கரணை. வணக்கம் ரமேஷ். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க ரமேஷ். சார் இது கேகேஆர் இது வரைக்கும் ஃபைனல்ஸ் வந்து எல்லாம் வின் பண்றேன்னு சொல்றாங்களே சார், இது நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அது அவங்களுக்கு லக்கா நமக்கு லக்கா சார்? இது லக்கை தாண்டி அன்னைய கேம் யார் எப்படி ஆடுறாங்கன்றத பொறுத்து தான் நம்ம கெஸ்டே முதல்ல சொன்னாரு. எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பக்கம் இருக்கு சார், இந்த லக் ஃபேக்டரை தாண்டி ஒரு லக்கும் ஹெல்ப் பண்ணுமா? சார் நான் என்னோட ஒரு சின்ன கேள்வி சார், பேட்டிங் ஃபர்ஸ்டா போலிங்கா சார்? வெரி குட். நம்ம அதே கேட்டுடுவோம் அவர்கிட்ட சார், லக் ஃபேக்டர் முக்கியமா, பேட்டிங் ஃபர்ஸ்டா போலிங் ஆப்ஷன்ன்றது. அந்த ஒரு க்வெஸ்சன் லக் ஃபேக்டருங்கிறது வந்து நீங்க வந்து ஒரு ஒரு பாசிட்டிவா விளாட்னா கண்டிப்பா லக் நம்மளுக்கு ஃபேவர் பண்ணும். நம்ம ஒரு டிஃபென்சிவாக விளாடும் போது அந்த லக் ஃபேக்டர் இருக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு தோனியோட அப்ரோச் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாக விளாடக்கூடிய ஆள் அவர். ஸோ அதனால் அவர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் நான் நம்புகிறேன். இந்த லக்கு நம்பி போக முடியாது யாரும். கண்டிப்பாக ஒரு எட்ஜ் வாங்கி அந்த ஃபோர் போகிறது, அது கீப்பருக்கு போகாம அந்த மாதிரி ஸ்மால் திங்ஸ் ஹெல்ப் பண்ணும்போது தட் இஸ் தேர். பட் அதை நம்பி நம்ம போக முடியாது கண்டிப்பாக. அண்ட் வி ஹவ் அனதர் காலர் பாலமுருகன் ஃப்ரம் மதுரை. வணக்கம் பாலமுருகன். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க பாலமுருகன். அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம், பட் அட்வான்டேஜ் சொல்லிக்கிட்டே இருக்காரு. எந்த அளவுக்கு ஒரு 60-40 சொல்லாமா, எவ்வளவு பெர்சன்டேஜ் சொல்லலாம் இதுல? ஒரு 70% ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இப்போ நீங்கள் கேகேஆர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேயர் தான், அவர் சொன்ன மாதிரி 2 IPL ஜெயிச்சிருக்காங்க 2012-2014, அதில் சுனில் நாராயண் அண்ட் ஷக்கீபுல் ஹசன், இவங்க ரெண்டு பேர் தான் வந்து அந்த டீம்லேருந்து இப்போ விளாடக்கூடிய ஃபைனல்ஸ். அந்த உத்தப்பா இங்கே வந்துட்டார்ல? ஆ, உத்தப்பா இங்கே இருக்காரு. ஸோ அந்த ஒரு டீமில் பார்த்தீங்கன்னா மற்ற 9 பிளேயர்ஸுமே கம்ப்ளீட்லி நியூ, இன்க்ளூடிங் த கேப்டன் மார்கனுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேபி கேகேஆர் லீட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபைனலில். சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பிளேயர்ஸ், ஜடேஜா எடுத்துக்கோங்க, தோனி, ரெய்னா, பாதி பிளேயர்ஸ், இன்ஃபேக்ட் 2018 ராய்டு இருந்தார் ஜெயிக்கும் போது. ஸோ ஆல் தீஸ் பிளேயர்ஸ் வந்து கேரி பண்ணும் போது அந்த பிக் மூமெண்ட்ஸ் எப்படி விளாடணும்னு தெரியும். இது வந்து ஐபிஎல் நீங்கள் 20 ஓவர்ஸை பிரித்து ஒரு 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 ஸ்மால் போலிங் சேஞ்சு, இந்த ஃபீல்டு பொசிஷன்ஸ் எங்கே மாற்றணும், இதெல்லாம் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் இந்த கிரிக்கெட் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு ஃபாஃப் டூப்ளஸி வந்து ஒரு கேப்டனாக இருந்திருக்கார் சவுத் ஆஃப்ரிக்காக்கு, மேபி ஒரு அப்சர்வேஷன் தோனி மிஸ் பண்ணியிருப்பார் பிட்வீன் த ஓவர்ஸ், அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருக்கும், இல்லை நம்ம இவரை போடலாம் இவருக்கு பதிலாக. ஸோ மேபி அது ஒரு ஹெல்ப் ஆகும். பட் அங்கே வந்து எல்லாம் யங்ஸ்டர்ஸாக இருக்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ மார்கன் தான் டிசைட் பண்ணுறாரு, அவர் தான் எக்ஸிக்யூட். மேபி தினேஷ் கார்த்திக் இஸ் அதர் பர்சன். ஸோ அதனால மேபி தோனி வில் ஹாவ் அன் எட்ஜ்ன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். வெரி குட் அப்சர்வ்.
அப்சர்வேஷன் இது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் அவர் ஷோ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு அரை மணி நேரமாக கேகேஆர் எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, எப்படி இருக்கும்னு பல விஷயங்கள் பேசியிருக்கோம். இப்போது ஒரு ஸ்மால் பிரேக், பிரேக்குக்கு அப்புறமா இன்னொரு கெஸ்ட், சிஎஸ்கே அப்ரோச் எப்படி இருக்க போகுது, சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு பல விஷயங்கள் பேச போகிறாங்க. நான் முன்னமே சொன்ன மாதிரி இது ஃபைனல் டே, ஃபைனல் எபிசோடுன்றதுனால ஒன் ஹவர் ஷோ. ஸோ காலர்ஸ் கீப் காலிங் அஸ், தொடர்ந்து எங்களோட தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். கீழே கொடுத்துருக்கிற நம்பரில் அடுத்த கெஸ்ட்டுக்கிட்ட சிஎஸ்கேனுடைய அப்ரோச் எப்படி இருக்கும், என்னவாக இருக்கும், என்னன்றதெல்லாம் பேசலாம். Wonderful insights you gave, especially KKR's approach eppadi irukku nu pala vishayangal pesikinga. Thank you very much for being in the show. Let's hope for an exciting contest today. Thank you very much, sir. My pleasure for having me, and we look forward to a CSK win today and the fourth IPL title. Innikku enna da 6 mani aayiruchu innum na ukkandu pesittu irukken paakringala? Innikku ellarudaiya vendugolukkum inanga IPL finals indradanal idu 1 mani nera show. Innikku innoru oru special guest vandirukanga. Indraya yuddhatha patti CSK vs KKR yaar jeipaanga eppadi irukku nu pesuradhukku vandirukanga avanga. TNC Under-19 கிரிக்கெட்டர் தீபா, வெல்கம் தீபா. ஹாய் சார். விறுவிறுப்பான ஒரு ஒரு லைட்டாக நமக்கே ஒரு மொமெண்டம் அப்படியே பில்ட் ஆகுது, ஒரு சின்ன ஷாக் அடிக்குது, பயம் இருக்குது, எக்ஸைட்டிங் மேட்ச் இருக்க போகுது. நீங்கள் உங்கள் பார்வையில் இன்றைக்கி போட்டி எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? யா, போட்டி வந்து பிகாஸ் சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர்னு பார்க்குறப்போ சிஎஸ்கே இஸ் கம்பேரிட்டிவ்லி அன் எக்ஸ்பீரியன்ஸ் சைட் கண்டிப்பாக. ஏன்னா தே ஹவ் பீன் பிளேயிங் த்ரூ மெனி இயர்ஸ் வித் த சேம் டீம். Whereas KKR edutona they have like different compositions and there are like youngsters solla pona. So I see it as experience versus the youth. So it is going to be very crucial. Dhoniye porutha mattum toss jeicha enna pannuvar? Kandipa bowling first da. போலிங் ஃபஸ்ட் தான். ஒரு நல்ல ஒரு அவங்கள ஒரு நல்ல ஒரு ஸ்கோரில் நிறுத்திட்டா, ஏன்னா நம்மக்கிட்ட 10 பேட் இருக்குது, நம்ம ஆடி எடுப்போம்னு. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா வந்து துபாய் பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல் செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் எடுத்து பார்த்தோன்னா சேசிங் டீம்ஸ் தான் மேக்ஸிமம் கேம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சேசிங் வில் பி ஒரு நல்ல ஈஸி டிசிஷன். அண்ட் இதுவரை வந்து நம்ம 9வது முறை ஃபைனல்ஸ் உள்ள போயிருக்கோம், 9th ஃபைனல்ஸ் நமக்கு. ஸோ அதில் விளையாடின பல பேர் இந்த டீமில் அப்படியே இருக்காங்க, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் உள்ளே போகும்பொழுது? கண்டிப்பாக, ஏன்னா வந்து தே ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் வெர்சஸ் த யங்ஸ்டர்ஸ். ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் சைடுக்கு தான் வந்து அப்பர் ஹேண்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து தே ஹவ் பீன் த்ரூ அ லாட் ஆஃப் ஃபைனல்ஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து சப்போஸ் இப்போ நம்ம கேகேஆர் சைடு எடுத்துக்கிட்டோம்னா வெங்கடேஷ் ஐயர், ராகுல் திரிபாதியாக இருக்கட்டும், தேர் நியூ டு ஃபைனல்ஸ் ஆக்சுவலி, டு பி ஹானஸ்ட். அண்ட் ஆயின் மார்கனுக்கே இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபைனல் அஸ் அ கேப்டன். ஸோ கம்பேரிட்டிவ்லி டு கேகேஆர் நம்ம டீமுக்கு தான் வந்து அப்பர் ஹேண்ட் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் சிஎஸ்கே பற்றி இவ்வளோ நல்ல விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, நம்ம அப்படியே பார்த்துடலாம். சிஎஸ்கே ஜேர்னி எப்படி இருந்திருக்கு, சிஎஸ்கே எப்படி இந்த ஃபைனல்ஸ்குள்ளே வந்தாங்க என்ன அப்படின்றத ஒரு வீடியோவாக பார்த்துடலாம். ஓவர் டு த வீடியோ. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஓடு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாலியான ஒரு வீடியோ வந்தது ஒவ்வொரு சிஎஸ்கே ஃபேனுக்கும் அதை பார்க்கறதுக்கு. கமிங் பேக், நம்ம சிஎஸ்கே பற்றி மெதுவாக அப்படி அந்த ஸ்வாட் அனாலிசிஸாக போனால் டாப் ஆர்டரில் ஓப்பனர்ஸ் ரெண்டு பேர், கிட்டத்தட்ட 1100 ரன் இவங்க ரெண்டு பேருமே அடிச்சிட்டாங்க, ரெண்டு பேருமே சாலிடாக ஆடுறாங்க. ஸோ இன்றைய போட்டியில் அவங்க பேட்டிங் எவ்வளோ க்ரூஷியலாக இருக்க போகுது? ஸ்டாட் எடுத்து பார்த்தோன்னா அம்பாத் ராய்டு அண்ட் எம்எஸ் தோனி அண்ட் இப்போ வந்து ருத்ராஜ் அண்ட் ஃபேஃப் டூப்ளிசி. அம்பாத் ராய்டு அண்ட் எம்எஸ் தோனி ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ருத்ராஜ் அண்ட் ஃபேஃப் டூப்ளிசி வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ருத்ராஜ் வந்து லாஸ்ட் ஐபிஎல் வந்து ஹிடன் பிளே மச் ஆஃப் கேம், லாஸ்ட் ஒரு 3 மேட்சஸ் தான் ஹிப் பர்ஃபார்ம். பட் தென் இந்த ஒரு ஐபிஎல் 2021லேயே ஹே ஸ்கோர் மோஸ்ட் ஆஃப் த ரன்ஸ் அண்ட் ஹி ஹஸ் பில்ட் நைஸ் பார்ட்னர்ஷிப்ஸ் வித் ஃபேஃப் டூப்ளிசி. ஸோ அவங்க விளையாடுறது ரொம்பவே க்ரூஷியலாக இருக்கும். அண்ட் இஃப் தே குட் கெட் அ குட் ஸ்டார்ட் டு சிஎஸ்கே கண்டிப்பாக அந்த மொமெண்டமாக, பிகாஸ் வி ஹாவ் அ ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் கண்டிப்பாக. டில் 10 வந்து நம்ம ஃபுல்லாக பேட்ஸ்மேன் இருக்காங்க.
ஸோ இஃப் தே கெட் கோயிங் தி மொமெண்டம் கண்டிப்பாக வி கேன் புட் அப் அ குட் ஸ்கோர் இஃப் வி பேட் ஃபர்ஸ்ட். பர்டிகுலராக ரித்துராஜை பற்றி பேசும்போது அந்த சக்ஸஸ்க்கு காரணம் டுப்ளெஸியாவது இன்டர்நேஷ்னல் பிளேயர், பல இடத்துல ஆடிருக்காரு, பல நாடு ஆடிட்டார், யங்ஸ்டர், போன வாட்டி மூணு மேட்ச் ஆடினாருப்பா, அப்புறம் இங்கே வந்தார், ஆனால் இவ்வளோ அடி அடிக்கிறாரு அப்படின்னா என்ன அவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன ருத்துராஜ் கிட்ட? போன ஐபிஎல் 2020 பார்த்தோன்னா ருத்ராஜுக்கு வந்து கோவிட் வந்தது, ஸோ ஹீ குடன்ட் ப்ளே மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ். அண்ட் சான்ஸ் கொடுத்த ஒரு ஃபர்ஸ்ட் டூ மேட்சஸ் ஃபெயிலியர் தான். அண்ட் த லாஸ்ட் த்ரீ மேட்சஸ் நம்ம பார்த்தோன்னா ஹீட் 50 சொல்ல போனால். அப்போது அவர் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் ஒரு தடவை சொன்னது என்னென்னா, தோனி தான் வந்து என்னை பேக் பண்ணார், கண்டிப்பாக முடியும். பட் தென் தோனி வந்து ஒரு மேட்சில் என்ன சொல்லியிருப்பார்னா, யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஸ்பார்க் இல்லை அப்படின்னு. ஸோ ஐ கெஸ் அதை அவன் ருத்ராஜ் வந்து ஒரு நல்ல மோட்டிவில் எடுத்துகிட்டு ஹி ஹஸ் பீன் பிளேயிங் ரியலி வெல். அண்ட் இந்த இயர் கேட்கவே வேணாம், எவ்ரி மேட்ச் ருத்ராஜ் வந்தா அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு 50-60 ரன்ஸ் வந்துருக்கு. ஹி இஸ் பிளேயிங் வித் அ குட் ஆவரேஜ் கண்டிப்பாக இந்த ஐபிஎல் 2021. ஹி பிளேஸ் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் சார், ஒழுங்கான ஷாட்டர், சுத்துறது இல்லை, கச்சா முச்சான் அடிக்கிறது இல்லை. வெல், நாம இந்த மேட்சை பற்றி பேசிட்டே இருக்கும்போது பப்ளிக் என்ன ஃபீல் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கலாம். மறுபடியும் ஒரு சின்ன வீடியோ, கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க, கிரிக்கெட் ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்கன்றத பார்க்கலாம் இந்த மேட்சை பற்றி. ஃபஸ்ட் டைம் வேர்ல்டு கப் பார்க்கும்போது எனக்கு தோனியை ரொம்ப அட்ராக்டாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பார்க்குற டைமில் தான் தோனி கேப்டன்சியில் வின் பண்ணாங்க, ஸோ அதுலேருந்து எனக்கு அவரோட ஹெலிகாப்டர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி சிஎஸ்கே ஃபைனல்ஸ், ஸோ சிஎஸ்கே தான் வெற்றி வரும். ஆக்சுவலாக நான் வந்து ஆர்சிபி ஃபேன், பட் ஆனால் இன்றைக்கி ஃபைனல் வரது சிஎஸ்கே வரது பார்த்தா நான் ஓகே, நான் கேகேக்கு சப்போர்ட் பண்ணுவேனா இல்லை சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு தான். இந்த தடவை சிஎஸ்கே தான் ஜெயிக்குன்னு நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம், ஏன்னா நாங்கள் எல்லாம் தோனியோட ஃபேன்ஸு. ஏன்னா இந்த நம்ம சிஎஸ்கேக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட்டடாக இருப்போம், ரெண்டாவது தமிழ்நாடே சப்போர்ட்டை தான் இருக்குது. ஸோ இந்த தடவை வின் பண்ணுறது கண்டிப்பாக கப்பாங்கிறது சிஎஸ்கே தான். இன்றைக்கி கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் டோனியில் தான் வரும், டோனியோட தலைமையில் இருக்க தான் வின் பண்ணும். சிஎஸ்கே வின் பண்ணணும் தான் எங்களுக்குலாம் ஆசை, கண்டிப்பான முறையில் அதுதான் இந்த தடவை வந்து பெரிய இதை அச்சீவ் பண்ணும். சிஎஸ்கே மேட்ச் இன்றைக்கி இருக்குது, ஃபைனல் கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன். தோனி கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, ஸோ வெரி பிக் ஃபேன் ஆஃப் தோனி, ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே சிஎஸ்கே ஜெயிக்கணும், சிஎஸ்கே ஜெயிக்கும்னு வாழ்த்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க வாக்குகள் பலிக்கும் போது நமக்கும் சந்தோஷமாக தான் இருக்க போகுது. அகைன் கம்மிங் பேக் டு த டீம் காம்போசிஷன், 11 எப்படி இருக்க போகுது, ஒருவேளை ரெய்னாக்கு வாய்ப்பு இருக்கா, வாட் உட் பி யுவர் 11? தோனி கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் ஹீ டசன்ட் சேஞ்ச் தி காம்போசிஷன் அட் ஆல். ஏன்னா வின்னிங் காம்பினேஷன் மாற்ற மாட்டார், வின்னிங் காம்பினேஷனை கண்டிப்பாக மாற்ற மாட்டார். ஸோ மேபி ரெய்னா வந்து இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆனாரான்னு நமக்கு இன்னும் நியூஸ் தெரியல, பட் ஸ்டில் உத்தப்பா ஹேஸ் பெர்ஃபார்ம்டு வெல். இப்போ ப்ரீவியஸ் மேட்ச்சில் நல்லாவே விளையாடினார் சம இன்டென்ட்டோட. ஸோ ஐ டோன்ட் திங்க் த 11 உட் சேஞ்ச் பிகாஸ் அதே பிளேயிங் லெவனில் தான். அம்பத்தி ராய்டு ஒரு மேட்ச் அடிக்கிறாரு, ஒரு மூணு மேட்ச் வந்து வந்த உடனே ஒரு ஒரு பயங்கரமான ஷாட்டுக்கு போனோம், மொமெண்டமாக கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. மின் பழைய ராய்டு மாதிரி இல்லை, சிங்கிள்ஸ் அடிக்கிறார், அது என்ன ப்ராப்ளம்? இன்னைக்கு அவர் அப்ரோச் மாறுமா? கண்டிப்பாக இன்றைக்கி அவர் அப்ரோச் மாறும் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் ஃபைனல்ஸ் வந்து ஒரு பிக் ஸ்டேஜ், க்ரூஷியல் மேட்ச், மஸ்ட் வின் மேட்ச் ஃபார் சிஎஸ்கே. ஸோ கண்டிப்பாக அவர் அப்ரோச் மாறலாம். பிகாஸ் சப்போஸ் இன்கேஸ் ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்தால் அட்லீஸ்ட் ஹீ அவர் நம்பர் த்ரீல வரவங்க எய்தர் இட் வுட் பி உத்தப்பா ஆர் ரெய்னா, மேபி தே கேன் பில்ட் அ பார்ட்னர்ஷிப் அண்ட் டேக் த டீம் டு அ குட் டோட்டல் இஃப் தே சேஸ் ஆர் இஃப் தே பேட் ஃபர்ஸ்ட். நீங்கள் ஒரு கிரிக்கெட்டர், ஸோ உங்ககிட்ட தான் கேட்டாகணும். சுனில் நரேன் மாதிரியும் வருண் சக்கரவர்த்தி மாதிரி போலரும் உங்களுக்கு போட வந்தால் என்ன பண்ணால் அவங்கள நம்ம வந்து விக்கெட்டை கொடுக்காமல் ரன் அடிக்கலாம், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியில் பேட்ஸ்மேன் ஆடணும்? என்னை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி அஃப்கோர்ஸ் தே ஆர் கால்ட் அஸ் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் நவ், பட் அவங்கள எப்படி டேக்கிள் பண்ணோன்னா ஒரு 7-12 ஓவர்ஸ் தே கம் இன் டு போல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரன் ரேட் வந்து ஒரு 7 or 6 மெயின்டைன் பண்ணாலே போதும், விக்கெட்ஸ் கொடுக்காமல் ஆடணும். மேபி 12th ஓவருக்கு அப்புறமா வர மாவியோ இல்லை ஃபர்கியூசனோ மேபி வி கேன் அட்டாக், பட் ஒன்ஸ் ஷார்ட்டுக்கு போயிட்டோன்னா ஃபுல்லாக டிட்டர்மைண்டாக ஷார்ட்டுக்கு போகணும். ஹாஃப் மைண்டோட அறகுறை இதில் வந்து நீங்கள் வந்து அடிச்சா அடிச்சிருங்க இல்லையா டிஃபென்ஸாக ஆடிடுங்க, மெதுவாக ஆடுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே அப்ரோச்சை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு ஃபைனல்ஸ் தோனி கேப்டன்சியோட ஞாபகம் வருது, 2011 திடீர்னு யாருமே எதிர்பார்க்காம பேட்டை தூக்கி தோனி முன்னாடி வந்தார், முரளிதரன் அடிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கி அதே தோனி தானா, ஸ்பின்னர்ஸ் எதிர அவ்வளோ தைரியமாக வருவாரா, முன்னாடியே வருவாரா? ஐ ஃபீல் லைக் போன மேட்ச் என்ன ஆர்டர் வந்ததோ தேல் கண்டினியூ வித் த சேம் ஆர்டர், பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் வந்து தோனி வந்து உத்தப்பாவோட பிளேஸோ ஆர் ராய்டோட பிளேஸோ ஹி வுட் டேக்னு, பிகாஸ் உத்தப்பா வந்து ஒரு நல்ல மொமெண்டமில் இருக்கார், நல்ல ஸ்கோர்ஸ் அடிச்சுட்டு இருக்காரு, ஹி வுட் நாட் ட்ரை டு பிரேக் த மொமெண்டம் பேசிக்லி. ஸோ
மேபி லாஸ்ட் மேட்ச் வந்த பொசிஷனே ஹி மைட் கம் இன் பொசிஷன்ல வரலாம் அடுத்து ஒரு காலர் வந்திருக்காங்க கலை செல்வி அருப்புக்கோட்டை சொல்லுங்க கலை செல்வி சார் இன்னைக்கு சிஎஸ்கே வெற்றி பெறுவாங்கன்னு எல்லாரும் ஆசைப்படுறோம் டோனி சார் நல்லா அடிப்பாருன்னு அதே மாதிரி இன்னைக்கு நினைச்சீங்கன்னா அவர் பண்ணுவாரா சார் கண்டிப்பா கண்டிப்பா நம்ம கேப்போம் கெஸ்ட் கேப்போம் நீங்க மேட்ச் பாத்துட்டு இருக்கீங்களா எல்லா மேட்சும் ஹலோ வெல் தோனி இன்னைக்கு ரன் அடிப்பாரு தோனி நல்லா செய்வாரா அப்படின்றாங்க இந்த வாட்டி சிஎஸ்கே வருமா ஸோ தோனியோட அப்ரோச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க போன மேட்ச் நம்ம பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே ஆக்சுவலாக நினச்சோம் நானுமே நினச்சேன் ஏன் வந்து தலை வராரு ஜடேஜாக்கு முன்னாடி அப்படின்னு பட் ஹி ப்ரூவ்ட் ஆல் ஆஃப் அஸ் ராங் ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுத்து ஹி கேம் பேக் இன் டு த கேம் ஒரு நல்ல கம்பேக் அது ஹீஸ் மென்ட் ஃபார் இட் ஆக்சுவலி டீமே வந்து அதுக்கு தான் பட் ஸ்டில் போன மேட்ச் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் அவர் கிடச்சிருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருக்குன்னே சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இது ஒரு க்ரூஷியல் மேட்ச் மஸ்ட் வின் மேட்ச்ங்கிறதுனால கண்டிப்பாக ஹீ வில் ப்ளே வெல் அப்படின்னு ஒரு காலர் இருக்கார் கருப்புசாமி பொள்ளாச்சியிலிருந்து வணக்கம் 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 சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் வணக்கம் சார் சொல்லுங்க வணக்கம் சார் வணக்கம் நீங்க அந்த வால்யூமை குறைச்சிருங்க சார் டிவி வால்யூமை குறைச்சிட்டு பேசுங்க ஓகே ஓகேங்க சார் ஓகேங்க சார் பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலிருந்து பேசுறேங்க ஆ சொல்லுங்க சிஎஸ்கே தான் ஜெயிக்கணுங்க என்னைக்குமே வந்து கண்டிப்பா ஓகேங்க ஓகேங்க சார் கண்டிப்பா தோனி தோனி தலைமையில சிஎஸ்கே கண்டிப்பா ஜெயிக்க கேள்வி இருக்கா கருப்புசாமி சொல்லுங்க ஹலோ வெல் சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும் அப்படின்றது வந்து எல்லா ஃபேன்ஸோட ஆசையும் கூட பட் அகே நம்ம போலிங் வந்து ஸ்பின்னர்ஸ் மேட்ச் டு மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஸ்பின்னர்ஸ் அந்த சைட் ஸ்பின்னர்ஸ் பார்த்தா அவங்க எங்கேயோ இருக்காங்க நம்ம வந்து மொயின் அலி வந்து ஆன் அண்ட் ஆஃப் நல்லா போடுறாரு ஸோ வாட் ஷுட் மொயின் அலி அண்ட் ஜடேஜா டூ டுடே ஜடேஜா வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக போட்டுட்டு இருந்தார் கொஞ்சம் ஒரு ஆஃப் லேட்டாக பார்த்தோன்னா கொஞ்சம் ஃப்ளைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஸோ ஐ கெஸ் தட்ஸ் அ குட் சைன் பிகாஸ் இந்த பிச்சை வந்து நம்மளால் கணிக்க முடியலன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து இட் கேன் ஹெல்ப் போத் தி பேட்ஸ்மேன் அண்ட் தி பவுலர்ஸ் நமக்கு தெரியாது ஒன்லி இஃப் தி இஃப் வி சி தி மூமெண்ட் ஆஃப் த பால் தீபக் சார் போடுற சேர்லே ஸ்விங் ஆச்சுன்னா மேபி இட்ஸ் குட் குட் ஃபார் தி பேசஸ் அப்படி இல்லை நல்ல டேர்ன் இருக்குது அப்படின்னா ஜடேஜா வில் பி அ பெட்டர் ஆப்ஷன் அண்ட் மோயின் அலி வந்து ஒரு ரெண்டு மூணு ஓவர் டக்கு டக்குன்னு தள்ளணும் பிகாஸ் நிறைய விக்கெட்ஸ் விழுந்துருச்சு பேசர்ஸை வந்து நம்ம கடைசியாக வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஓவர் தள்ளணும்னு நினச்சானா மொயின் அலி கேன் கம் இன் அண்ட் ஹி ஹாஸ் டேக்கன் விக்கெட்ஸ் ஆல்சோ ஸோ தே போத் வில் பிளே க்ரூஷியல் பார்ட் அண்ட் ஸ்ரத்துல் தாக்கூரை பொறுத்த மட்டும் ஒரு சந்தோஷத்தோடு இந்த மேட்ச் ஆட போகிறாரு கப்பு ஜெயிக்கிறோம் ஜெயிக்கலப்பா நான் வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் வந்துட்டு அக்ஷர் பட்டேலுக்கு பதிலாக நான் இருக்கேன் அப்படின்போது அது ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் அந்த போலர் பேட்ஸ்மேனுக்கு உள்ள வரச்சு ஸோ இது அவருக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த செய்தி கண்டிப்பாக ஏன்னா வந்து அது ஒரு பெரிய பூஸ்ட் தான் ஷர்துல் தாக்கூருக்கு அக்ஷர் பட்டேலுக்கு ஹீஸ் ரீப்ளேசிங் ஹிம் ஷர்துல் தாக்கூர் வெறனே நம்ம பார்த்தோம்னா ஹீஸ் வைட்டல் வித் த பால் ஏன்னா வந்து வென் எவர் ஹி கம்ஸ் இன் ஹீ கோஸ் ஃபார் அ விக்கெட் கண்டிப்பாக ஈவன் தோ ஹீஸ் எக்ஸ்பென்சிவ் அட் டைம்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுப்பாரு க்ரூஷியல் டைமில் ஸோ ஹீஸ் வெரி வைட்டல் ஃபார் த டீம் ஸோ ஷர்துல் தாக்கூர் வைட்டல் ஃபார் த டீம்னு சொல்கிறாங்க வெரி குட் அடுத்த காலர் இருக்காங்க ரமேஷ் ஃப்ரம் நெல்லை வணக்கம் ரமேஷ் சொல்லுங்க ரமேஷ் என்ன பொறுத்த வரைக்கும் டீம் காம்போசிஷனை அண்ட் ஆர்டரை மாத்தாம போனாலே வில் கெட் சம் டீசன்ட் ஸ்கோர் ஒரு துபாய்ங்கிறதுனால இட்ஸ் நாட் அ ஸ்லோ ட்ராக் ஸோ ஒரு 180 வில் பி அ பார் ஸ்கோர் அபவ் பார் ஸ்கோர்னு நான் சொல்லுவேன் அண்ட் டீம் ஆர்டரை கண்டிப்பாக மாற்ற வேண்டாம் பிகாஸ் வி சா இந்த லாஸ்ட் மேட்ச் ஃபாஃப் டுப்ளிசி அண்ட் ருத்ராஜ் ஒன் டவுன் வந்து உத்தப்பா ஆர் ரைனா வி மைட் நாட் நோ தட் பட் நெக்ஸ்ட் நம்பர் 4ல வரது ராயிடு அண்ட் நம்பர் 5ல வந்து தோனி வந்து போன மேட்ச் ஹி ப்ரொமோட்டட் ஹிம் செல்ஃப் ஆக்சுவலி ஏன்னா முன்னாடி ப்ரீவியஸ் மேட்சஸில் ஜடேஜா யூஸ் டு கம் இன் ஸோ தலை வந்து ஹி பெர்ஃபார்ம்ட் வெல் ஆல்சோ ஸோ ஐ டோன்ட் திங்க் ஆர்டர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வெரி குட் அடுத்த காலர் இருக்காங்க தங்கமணி ஃப்ரம் பொள்ளாச்சி வணக்கம் தங்கமணி சார் வணக்கம் சார் நாங்கள் பொள்ளாச்சிலேருந்து பேசுகிறோம் வணக்கம் சொல்லுங்கம்மா சார் இது இந்த வாட்டி தோனி சார் தான் ஜெயிப்பாருங்க இந்த இதில் தோனி இதில் இருக்கிறவங்க தான் அதை வின் பண்ணுவாங்கன்னு எங்க வெரி குட் வெரி குட் கண்டிப்பா கண்டிப்பா சிஎஸ்கே ஜெயிச்சா எங்க பொண்ணு ரொம்ப ஆர்வமா இந்த வாட்டி தலை தோனி தான் வருவாரு கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து சிஎஸ்கே சேர் பண்ணுங்க ஜெயிக்கட்டும் சிஎஸ்கே ஏதாவது கேள்வி இருக்கா இதெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கும்
வெரி குட் வெரி குட். ப்ரோகிராம்ல இந்த லைவ் ஃபுல்லா பாத்துட்டு தான் நாங்க நைட் தூங்குவோம். थैंक यूங்க ரொம்ப ரொம்ப थैங்க்ஸ். உங்க எல்லாரோட ஆதரவுனால தான் நாங்க இப்போ இன்னைக்கு 1 hour ஷோவே பண்ணிட்டு இருக்கோம். थैंक यू வெரி மச் மா. थैंक यू. अगेन இப்போ இந்த மேட்ச்சை பொறுத்து மட்டும் ரெண்டு பிளேயர்ஸ் ரொம்ப இன்ட்ரிகிங்கா இருந்தது CSKல. இம்ரான் தாஹிர் அண்ட் லுங்கி எங்கிடி ஆடவே இல்ல நம்ம கடைசி வரைக்கும். இருக்கிற டீம்லயே ஆடிட்டோம். சோ அவங்களுக்கு எங்கயாவது ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமா? ஆக்சுவலாக பிரேவோவுக்கு வந்து பிரேவோ ரீப்ளேஸ் பண்ணி சாம் கரன் ஒரு 2 மேட்சஸ் ஆடினார். ஐ ஃபெல்ட் லைக் சாம் கரன் வாஸ் அ பிட் எக்ஸ்பென்சிவ். அவரோட 4 ஓவர்ஸில் கண்டிப்பாக ஹி வாஸ் எக்ஸ்பென்சிவ். மேபி ஒரு மேட்ச் சாம் கரனை ட்ராப் பண்ணிவிட்டு மேபி இங்கிடி உட கமின் மேபி பிரேவோக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். அப்போ தென் இங்கிடி டசன்ட் பேட். ஸோ அது ஒரு கன்சர்ன். ஸோ அதனால தான் மேபி தே வுட் ஹவ் கான் ஃபார் சாம் கரன் பிகாஸ் ஹி ஆல்சோ பேட்ஸ். நம்ம 10 பேட்டை வச்சுக்கிட்டு இன்னொரு பேட்டுக்கு சிஎஸ்கேக்கு அது ஒரு பிளென்டி டு சூஸ் ஃப்ரம். அகேன் ஹேசல்வுட் எப்படி இருக்கும் நல்லா அது மேட்சுக்கு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ட் அந்த மிடில் ஓவர்ஸ்லையும் போட்டு விக்கெட் எடுக்கிறாரு 13th and 14th. அது எப்படி அட்வான்டேஜாக இருக்கும் நமக்கு? கண்டிப்பாக நமக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஐபிஎல் 2020க்கு முன்னாடி வி டென்ட் ஹேவ் அ டால் ஃபாஸ்ட் போலர். அது ஒரு கன்சர்னாகவே இருந்தது சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஒரு பேசர். பட் ஆஃப்டர் ஜாஷ் ஹேசல்வுட்ஸ் என்ட்ரி அதுவும் இந்த பர்டிகுலராக இந்த ஐபிஎல் 2021ல் போன மேட்ச் கூட டெல்லியோட பார்த்தோன்னா ஹி டுக் 2 க்ரூஷியல் விக்கெட்ஸ். தவன் ஹீ டுக் த விக்கெட், ஷேயா சையரும் ஜாஷ் ஹேசல்வுட் டுக் த விக்கெட். ஸோ அதுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்தோன்னா எஸ்ஆர்ஹெச்சோட ஹி போல் தோஸ் வைட் யாக்கர்ஸ் அண்ட் டுக் வில்லியம்சன்ஸ் விக்கெட். ஸோ இட்ஸ் வெரி க்ரூஷியல் பிகாஸ் பவர் பிளேலையும் ஹி கேன் போல், ஹி கேன் போல் இந்த மிடில் ஓவர்ஸ் ஆல்சோ, அண்ட் ஈவன் இஃப் ஹீ வாண்ட்ஸ் ஹி கேன் போல் இந்த டெத் ஆஸ் வெல் பிகாஸ் ஹி காட் த கண்ட்ரோல் அங்கே. ஸோ ஜாஷ் ஹேசல்வுட் வந்து ரொம்ப கீ என்னை பொறுத்த வரைக்கும், போலிங் யூனிட் மிகப்பெரிய கீ அவர் தான். வெல் நம்ம அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது நேற்று நடத்திய போட்டி, அதில் மில்கா 1.5K கிஃப்ட் பேக் ஜெயிச்ச அந்த நேயர் யாருன்னு பார்க்கணும். அதாவது நாம் நேற்று கேட்டிருந்த கேள்வி சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் கரெக்டாக எழுதியிருந்தாங்க ஸ்டீஃபன் ஃபிளெமிங்னு. அதில் மிக சரியாக எழுதினது ஜீவானந்தன். நாமக்கல்லிருந்து கரெக்டான விடையை கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள் ஜீவானந்தன். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம இந்த ஷோவை பொறுத்த மட்டும் தொடர்ந்து இந்த சீசன் ஃபுல்லாகவே நிறையா கெஸ் நிறையா இன்சைட்ஸ் ஒவ்வொரு போட்டிகளை பற்றியும் விரிவாக நிறையா டிஸ்கஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். அண்ட் எக்கச்சக்க காலர்ஸ் அவங்களோட இன்சைட்ஸை கொடுத்தாங்க, நிறையா கேள்விகள் கொடுத்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க இந்த ஷோக்கு. ஸோ இந்த ஐபிஎல் தொடர் நாம் தொடர்ந்து கவர் பண்ணதில் பல விஷயங்கள், அதாவது என்டர்டெய்னிங்கான கேம்ஸ், க்ளோஸ் கேம்ஸ், இப்படி பலதை பற்றி நம்ம பலதை டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி இறுதிப் போட்டிக்கு வந்திருக்கோம். நம்ம பார்த்த மாதிரி பல பேர் சிஎஸ்கே ஜெயிக்கணும், சிஎஸ்கே தான் வரும்னு வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க. அகைன் நீங்கள் இந்த ஷோவில் எங்கள் கெஸ்ட்டாக வந்து பல விஷயங்கள் சொன்னீங்க. ஸ்பெஷலி தலை தோனி ரன் அடிப்பார், கவலையே படாதீங்க, இன்றைக்கி அவர் இடத்த நிரப்புவார்லாம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் வி வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி ஃபார் பீங் பார்ட் ஆஃப் அவர் ஜேர்னி இன் திஸ் ஐபிஎல் ஸ்பெஷல் ஷோ இன் நியூஸ் டே. அண்ட் நாங்கள் நடத்திய போட்டிகளில் லலிதா ஜுவல்லரியின் 1 pound தங்க காசும் கிரியா ஸ்கூலுக்குள் ரெஃப்ரிஜிரேட்டரும் ப்ரைஸாக ஜெயித்தது யார் அப்படின்றது அந்த வின்னர்ஸுக்கு தொலைபேசி மூலம் தெரிவிக்கப்படும். அகெயின் ஐம் சேயிங் இந்த ஷோவுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லி வாங்க டாஸுக்கு டைம் ஆகிடுச்சு. உடனடியாக போவோம் துபாயில் டாஸ் யார் ஜெயிக்கிறாங்க, சிஎஸ்கே என்ன பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். சந்தோஷமாக இந்த மேட்சை என்ஜாய் பண்ணலாம். சிஎஸ்கே ஜெயிச்சா பெரிய விசில் போடலாம். டில் தென் நம்ம எல்லாருக்கிட்டையும் மிகப்பெரிய நன்றி சொல்லி வணக்கம் சொல்லி பபாய் டாடா. சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு நம்பிக்கையோடு இந்த ஷோவை முடிக்கிறோம். தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. பாய். இது ஐபிஎல் ஸ்பெஷல் உங்கள் நியூஸ் சேனல்.